வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷிவ்பீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் இருக்கிற பெட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற பெட் டாக் பார்த்தீங்கன்னா பக் ப்ரீடு. அது வந்து என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப ஆசை அந்த டாக் வளர்த்தணுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தா. பட் இங்கே எங்கள் ஏரியாவில் வந்து அது அவைலபிள் கிடையாது. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் ஹைதராபாத்லேருந்து வர வளைச்சோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிச்சு. என் பொண்ணோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக அது மாறிடுச்சு. இந்த டாகோட ப்ளஸ் அண்ட் மைனஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த டாக் வந்து முதல்ல அதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டு. நம்ம சொன்ன பேச்செல்லாம் நல்லா கேட்கும். குழந்தைங்களோட நல்லா வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஜாலியாக விளாடும். ரொம்ப ஜாய்ஃபுல்லான டாகு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் அப்புறம் வந்து கன்வீனியண்ட்டாக அவுட்டரில் நமக்கு வந்து வீட்டில் ஸ்பேஸ் இல்லாதவங்கெல்லாம் டாக் வளர்த்தணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ வந்து அந்த டாக்ஸ் வந்து பெரிய டாக்ஸ் எல்லாம் வந்து வச்சு வளர்த்துறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்திக்கலாம். சொல்லப்போனால் அது ஏசியில் தான் இருக்குது எங்கள் வீட்டில். எங்கள் ரூமில் தான் இருக்கும். சோஃபாவில் டிவிலாம் பார்க்கும்போது அது எங்கள் கூடையே தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ப்ளஸ்ஸு. வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்திக்கலாம். நான் இந்த டாக் வாங்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு இந்த டாக் வாங்குற, நீ ஒரு காட் டாக் வாங்கினா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து இப்போ என்னென்னா இது வந்து எங்களுக்கு காட் டாகாக தான் யூஸ் ஆகுது. இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே புதுசாக யாராவது தெரியாதவங்க அந்த மாதிரி வந்தால் காட் டாக் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு சவுண்ட் போட்டு அட்டாக் பண்ண போகுது. ஸோ இது ஒரு இதுவும் ப்ளஸ் தான். இது எங்கள் வீட்டுக்கு அது இது ஒரு காட் டாக் தான் கண்டிப்பாக. இதோட மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மைனஸ் எல்லாம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னா நாங்கள் ரொம்ப அது செல்லமாக வளர்த்திருக்கோம். இந்த டாக் வந்து யாராவது நாங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ எமர்ஜென்சி இதில் ஒரு ரெண்டு நாளைக்கு நாங்கள் வெளியே போயிட்டா கூட அந்த ரெண்டு நாளும் அது சாப்பிடவே சாப்பிடாது. அதுதான் பிரச்சனை. ஒரே மைனஸ் என்னென்னா கூட ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். இதனால் தனியாகலாம் இருக்க முடியாது. தனியாக இருந்தால் அது ரொம்ப சிக்காக சோகமாக இருக்கும். அது ஒன்று தான் பிரச்சனை. மித்தபடிக்கு சூப்பர் குட் டாக். டாக் பார்த்திங்கன்னா வாங்கும்போது அது பிறந்து 15 days ஆயிருந்தது. இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து 5 years அது கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நான் அதோட சின்ன வயசு ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். குட் பாய், குட் பாய். இப்போ இதோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். பா பா மேல போ. கம் ஆன் குப்பி வா. பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு 1 week பெயிண்டிங் ஒர்க்கும் அப்புறம் உட் பாலிஷ் ஒர்க்கும் நடந்துட்டுருக்கு. அதனால் இங்கே நிறைய பெயிண்ட் டப்பாலாம் நிறையா இருக்குது. ஒரு 1 week வந்து நாங்கள் பப்பியை வந்து நாங்கள் மாடிக்கே கூட்டிகிட்டு வரல. ஸோ அதான் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. திடீர்னு மேலே வரும்போது ரொம்ப இன்னும் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. 1 week அப்புறம் அது மாடிக்கு வருது. பப்பி வா, பப்பி வா, வா வா. நோ நோ ஓகே ஓகே கூல் கூல் கூல். கிவ் மீ கிவ் மீ கொண்டா.
ஆயிஷா குட் பப்பி குடு பப்பி குடு குடு ஸ்டாப் ஸ்டாப் நீ தான் கொடுக்க மாட்டேங்கிறிய ஃப்ரெண்ட். கோ டவுன் கோ டவுன். Come down. 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 Come down.